ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். அனைவரையும் அமிர்தா நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோழி குஞ்சு பொறிச்சிருச்சு. குஞ்சு பொறிச்ச பிறகு அந்த கோழியை நம்ம எப்படி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோ போட போகிறோம். அதை எப்படி இறக்கி விடணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத வீடியோ பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கோழி அவியம் வச்சுட்டோம். அவி வச்ச கோழி வந்து 21 நாள் உட்காந்துருந்து குஞ்சு பொறிச்சிருச்சு. குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து என்ன யூடியூப்பில் வந்து கமெண்ட் கேட்டே இருக்காங்க. சகோ, நீங்கள் கொடுத்த கோழி குஞ்சு பொறிச்சிருச்சு, அதுக்கு நான் தீனி கொடுக்கணும், என்னென்ன பண்ணணும், எப்படி இறக்கி விடணும், மூக்கு விட்ட அன்றைக்கி 2 குஞ்சு தான் பொறிச்சிருந்தது, அதை அப்படியே இறக்கி விட்டுடலாமா, இல்லை எல்லா குஞ்சும் பொறிச்சதுக்கு அப்புறம் தான் இறக்கி விடணுமா அப்படின்னு நிறையா கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்களுக்கு தான் அந்த பதில் போடுறேன், பாருங்கள். ஸோ பாருங்கள், ஸோ என்ன பண்ண போகிறோம்னு காமிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு கோழி குஞ்சு பொறிச்சிருக்கு, அதை வச்சு அவங்களுக்கு காமிக்க போகிறேன். இதை பாருங்கள், ஒரு கோழி வந்து குஞ்சு பொறிச்சிருக்கு. ஸோ இந்த கோழியை, குஞ்சு பொறிச்ச கோழியை நம்ம என்னென்ன, குஞ்சு பொறிச்ச பிறகு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீ உங்களுக்கு வீடியோவாக போட போகிறோம். ஸோ குஞ்சு பொறிச்ச உடனே என்ன பண்ணணுங்கன்னா, கோழியை இறக்கி விட்டு அதுக்கு தீவனமும் தண்ணியும் வைக்கணும். தீவனம் பார்த்தீங்கன்னா கோழி குஞ்சுகள் சாப்பிட்ற மாதிரி, ஒன்று வந்து கம்பை உடச்சி வைக்கலாம், அல்லது அரிசியை உடச்சி வைக்கலாம், இல்லைன்னா வந்து தீவனம் வாங்கி வைக்கலாம். வாங்க பார்க்கலாம் எப்படின்ட்டு. நம்மள்ட்ட வந்து நிறைய கோழி இருக்கிறதுனால இதை வந்து சேஃபாக தான் இறக்கி விடணும், இல்லைன்னா வந்து பெரிய கோழிங்க வந்து கொத்திடும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ரூம் மாதிரி அதுக்கு தனியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சின்னதாக ஒரு ரூம் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃபுல்லாக வந்து அதை கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள், கோழி அங்கே அந்த ரூமில் இருக்குது. ஸோ தனியாக பரதாலாம் கட்டி ஒரு ரூம் மாதிரி அவங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்குள்ளே தான் வந்து இப்போ இந்த கோழியை விட போகிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸோ முடி வச்சுருந்ததை நம்ம எடுத்துட்டோம். பாண்டு எடுத்துகிட்டு கோழி இருக்குது பாருங்கள், கோழியை வந்து இறக்கி விடணும். இறக்கி விட்டிங்கன்னா பாருங்கள், குஞ்சுங்க பொறிச்சிருக்கு பாருங்கள், மொத்தம் 10 குஞ்சு இருக்குது. இந்த இடம் உண்மையாக சொல்லணும்னா வந்து நான் வந்து 15 முட்டை வச்சேன், ஆனால் 10 தான் பொறிச்சிருக்கு, 5 வீணாக போயிடுச்சு. இதுவரை இப்படி நடந்ததில்லை. ஸோ இந்த தடவை வெயில் ரொம்ப ஓவராக இருந்து, வெயில் ரொம்ப ஓவராக இருந்ததுனால ஒரு 5 முட்டை வேஸ்ட்டாக போயிடுச்சு. அப்படி கொஞ்சம் கோழி வந்து இப்படி இறக்கி விட்டுறணும். இறக்கி விட்டுட்டு பாருங்கள், இறக்கி விட்டோடனே தீவனத்துக்கும் தண்ணிக்கும் பார்க்குது இல்லையா. ஸோ அதனால் நம்ம தீவனமும் தண்ணியும் வைக்கணும். கோழி எவ்வளோ பசியாக இருக்குது பார்த்தீங்களா, வச்ச உடனே தீவனத்தை போய் கொத்தி கொத்தி சாப்பிட்டுக்கோங்க இறக்கி விட்ட உடனே. ஸோ அதனால் வந்து குஞ்சுகள் சாப்பிட்ற மாதிரி பொடியான உடைத்த கம்பு அல்லது அரிசி வைக்கலாம். நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 மாதம் வரையே SKM தீவனம் தான் வைக்கிறோம். ஸ்டார்டர் வாங்கிட்டு வந்து SKM வந்து பிராய்லர் தீவனமும் இருக்குது, அது வாங்கிடாதீங்க. SKMல நாட்டுக்கோழி தீவனம்னு கேட்டு அதை வாங்கி தான் நம்ம வைக்கணும். நான் அதுதான் வாங்கி வச்சிட்ருக்கேன். ஸோ பாருங்கள், தீவனம் வச்சுருக்கேன். சின்ன கொஞ்சம் கூட கொத்து சாப்பிட்டு பாருங்கள், அழகாக நல்லா அதுங்க சாப்பிட்ற மாதிரி நல்ல பொடியாக நம்ம வந்து கம்பையோ அரிசியோ அல்லது தீவனத்தையோ நீங்கள் வந்து வைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதோடு விட்டுடலாமான்னா ரொம்ப தப்பு, விடக்கூடாது. வேறு என்ன பண்ணணும் அப்படின்னா, குடி தண்ணியும் கன்ஃபார்மாக வைக்கணும். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். மறுநாள் நம்ம என்னைக்கு இறக்கி விடுறோமோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி தண்ணி கன்ஃபார்மாக வைக்கணும். அதுதான் குஞ்சுகளுக்கு வந்து நல்லா நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ கருப்பட்டி தண்ணி தான் வச்சுருக்கேன். பட் ஆனால் இது வந்து வெறும் கருப்பட்டி தண்ணி இல்லாமல் ஒரு கஷாயம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கஷாயத்தில் நான் போட்டேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கருவேப்பிலை 1 கைப்பிடி, மேப்பிலை 1 கைப்பிடி, தூதுவலை கொஞ்சம், அதுக்கப்புறம் கீழநெல்லி 1 கைப்பிடி, துளசி 1 கைப்பிடி, முருங்கை இலை 1 கைப்பிடி, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் பனவெல்லத்தையும் போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயம் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கஷாயத்தை தான் இப்போ குஞ்சுகளுக்கு வந்து நம்ம தண்ணியாக கொடுத்து தண்ணியை வைக்க போகிறோம், பாருங்கள். ஸோ குஞ்சுங்க வந்து சின்னதாக இருக்கிறதுனால இதே மாதிரி சின்ன தட்டில் தான் தண்ணியை வைக்கணும். ரொம்ப அதிகமான தட்டை வச்சிங்கன்னா அதால் ஏறி குடிக்கவும் முடியாது, அப்படி குடிக்க ட்ரை பண்ணுறப்ப உள்ளே விழுந்து இறக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஹைட்டு குறைவான தட்டில் தான் நீங்கள் வந்து தண்ணியை வைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா கோழிகளை விட குஞ்சுகள் வந்து ரொம்ப குஞ்சுகளை விட கோழி ரொம்ப பசியாக இருக்கும். ஏன் அப்படின்னா, குஞ்சு மூக்கை விட்ட முட்டை, ஃபஸ்ட்டு முட்டை உடச்சதுலேருந்து கொஞ்சம் கோழி வந்து மேய்ச்சலுக்கு போகாது, அது வந்து உள்ளே தான் இருக்கும். இப்போ 2 நாளாக கோழி மேயவே இல்லை எதையுமே, இன்றைக்கி தான் மேய்ஞ்சதுனால அது ரொம்ப பசியாக இருக்கும், அதான் சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள். ஸோ நமக்கு இதில் வந்து ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா, ஒரு கிராப் குஞ்சு வந்திருக்காரு பாருங்கள், வெள்ளைக்குட்டி கிராப் செல்லம் வந்திருக்கு, தெரியுதுங்களா, கழுத்தறுத்தான்னு சொல்கிற கிராப்பு இருக்குது. இதில் ஒரே ஒரு குஞ்சு கிராப் குஞ்சு வந்திருக்கு.
ஸோ பாருங்கள், கோழி குஞ்சு பொறிச்சதுக்கு அப்புறம் எல்லா குஞ்சுகளும் மூக்கு உடச்ச ரெண்டு குஞ்சு பொறிச்ச உடனே நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து இறக்கிடக்கூடாது. இன்னும் சார் வெயிட் பண்ணி பார்த்துட்டு 21 நாள் வெயிட் பண்ணிட்டு 22வது நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து குஞ்சுகளை இறக்கி விடணும். இறக்கி விட்டதுக்கப்புறம் கன்ஃபார்மாக தீவனமும் தண்ணியும் வச்சே ஆகணும். அது நீங்கள் வைக்கிற தண்ணியில் ஒன்று கருப்படி தண்ணி வைங்க, அப்படி இல்லை அப்படின்னா குளுக்கோஸ், அப்படி இல்லை அப்படின்னா லிக்ஸின் பவுடர் வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இதே மாதிரி ஏதாவது ஒன்று தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குஞ்சுகளுக்கு வைங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி இதை நிறையா பேர் கேட்டுருந்தவங்களுக்கு இது வந்து ஹெல்ப் உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.